சூப்பர் ஜிகிடியா இருக்கு. ஹவ் இஸ் இட்? எக்ஸ்க்யூஸ் மீ, பேக் சூப்பர். தேங்க்ஸ். உன்னோட பேக் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஏய், அவன் சொன்னது இந்த பேக்கா இருக்காது. உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என் பிஏ கிட்ட இருக்கு, போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. என் மேனேஜர் உங்களை ஆஃபீஸ் ஃபுல்லா சுத்தி காட்டுவாரு. நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணணும் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. வெல்கம் டு வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூ மே கோ. மேடம், நான் கொஞ்சம் உட்காரலாமா? யா மேடம், நான் இங்க வந்தது உங்க கம்பெனில வேலைக்கு சேர்றதுக்காக இல்ல, ஒரு மரியாதைக்கு உங்களை நேர்ல பார்த்து இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்ன ஏளனம் தெரியுமா? வெக்கமா இல்ல. இந்தா போ, போய் சால்வ் பண்ணு. போ போடா. எனக்கு தெரியும்டா நீ எதுக்குமே லாயக்கு இல்லன்னு. சால்வ் பண்றேன். சொல்லி கொடுக்க வரேன். ஃபார் மீ. என்ன? அண்ணன் மாதிரின்றீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செத்து போயிருக்காரு. இங்க வந்து நகையை கட்டிட்டு இருக்கீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டா இப்பவே உன் கூட படுக்கணும்னு தோணுது. அப்படி நீ ஒத்துக்கலன்னு வையன், உங்க அண்ணனை கொண்டுடுவேன் மிரட்டலான்னு தோணுது. காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அப்பா பாக்கெட்ல ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். பெட்ரோல் போடுங்க சார்னா அவனம்லாம் அசிங்கமா பாப்பான். பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான். அவ வாயாலியா லவ் யூன்னு சொல்ல வச்சு இனிமே நீ தான் என் உயிர், மத்தவங்க சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பரப்பாடு. ரங்கநாதா, குமாரு குமாரினா அப்புறம் அந்த பையனுக்கு நம்ம மேல என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? வணக்கம் குமார. ஏய் குமார், ரொம்பலாச்சு பா, உன்ன இந்த மாதிரி பாத்து. குமார் ஒரே ஒரு சில்லே தெரியும் குமார். அஜிகா. ஏய் என்ன பா, அதுக்குள்ள சண்டை முடிஞ்சு போச்சே. I'm a very very bad man. If you are bad, I am your dad. ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன், அப்படியே ஆஃப் ஆயிடும். உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ஏ, நான் ஒண்ணுமே பண்ணலடி. அப்பா சொல்லுடி. வேற ஒரு பொண்ணு. ஐயோ, என் மூஞ்ச உன்ன விட்டா யாரடி பாப்பா? எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நான் கே இவ்வளவு திமிர் இருக்கேன். என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடுத்து 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து உன் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிற வேலை இல்ல பட்டதாரி எனக்கு எவ்வளவு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், இவனை போடுறதுக்கெல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போ. டேய் போடா. அள்ளி வாங்கி முடியல, அள்ளி வீசிறாங்க. அப்ப நம்மளும் போட்டாதான் மரியாதை கொடுக்கு. எல்லாருக்கும் இல்லை, ஏன் பச்சை சட்டக்காரன் 1 ரூபாய் போட்டார், 100 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, என்ன நீ ரத்தங்கைக்கு தான் சாக போற? ரத்தம் கக்கியா, ரத்தம் கக்கியா, ரத்தம் கக்கியா. லைக்ஸ்ல சும்மா பிச்சுக்கு போகுது பாரு.